காப்பு அதை என்ன நம்ம கந்த சிருஷ்டி கவசத்தில் துதிப்போர்க்கு வல்வினிபும் துன்பம்பும் நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்வம் படித்து கதி துவங்கும் நிஷ்டயம் கை கூடி நிமர் அருள் கந்தர் அருளாளின்னு சொல்லியிருக்காங்க விளக்கம் தெரியாமல் பாட்டை படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த படிக்கிறன்னா ஒரு அமைதி கிடைக்கும் இப்போ அதுக்குள்ளே குரு வரணும் குரு சொல்லித்தரணும் அது விளக்க சொல்லணும் அதை நீ ஆமான்னு ஒத்துக்கணும் அதாவது துதிப்பது துதிப்போருக்கு என்றால் துதிப்பதி என்றால் முருகன் துதிப்பதா இல்லை ஆதி துதி துதிப்பது துதிப்பது என்றால் பிரணவம் அந்த பிரணவத்தை துதிப்பது அப்படி துதிப்பதால் வல்வினை பூம் வல்வினை போயிடும் வல்வினை என்றால் என்ன போன ஜென்மத்தை நாம் செய்த பாவ செயல் இப்போ செஞ்சிட்ருக்கிறது பரம்பரை அம்மா அப்பாவோடைய என்ன பாவ புண்ணிய செயல் அது போயிடும் துன்பம் பூம் துன்பம் போயிடும் என்ன துன்பம் போயிடும் உடலாலும் மனதாலும் படக்கூடிய துன்பம் நாலு உடலாலும் மனதாலும் படக்கூடிய வேதனை ரெண்டு உடம்பு உடம்பை உயிர் அதாவது உடலை நோய் தாக்கு வேதனை ஒவ்வொரு பெண்ணும் பிரசுவ வேதனை உடம்பு உயிர் பிரிவு வேதனை நாலு வேதனை துன்பம் இந்த நாலு துன்பம் போயிருமா அதாவது உடலாலும் மனதாலும் படக்கூடிய வேதனை உடலை நோய் தாக்கும் பிறக்கூடிய வேதனை ஒவ்வொரு பெண்ணும் பிரசுவை பிரசுவத்தின்பு படக்கூடிய வேதனை இதெல்லாம் கூட உயிர் பிரிவு கூடிய மரண வேதனை அத்தனையும் போயிடுமா எப்போ போயிருமா நெ நெ நெஞ்சில் பதிப்போருக்கு நெஞ்சில்னா என்ன அந்த நெஞ்சில் பார்த்து அந்த ஆதியை சொல்லணும் அப்போ நிஷ்டையும் கூடும் நிமலர் அருள் கந்தன் நிஷ்டை என்றால் என்ன அப்படின்னா எண்ணமற்ற நிலை எந்த சப்தம் வந்தாலும் காதில் காது காது வழியாக நம்மளை கேட்கக்கூடாது மூக்கில் காற்று வரக்கூடாது அந்த நிலையில் யார் அமுகிற அமுது அமுகு அமுகிறார்களோ அந்த நிலையை எந்த குரு சொல்லித்தராரோ அப்பொழுது அப்படி சொல்லி கொடுத்து துதிப்பத்தால் உங்கள் வலிவினை பயிரும் துன்பம் பயிரும் இனி பிறவா நிலை அடையலாம் என்பது விளக்கம்தான் அந்த பாட்டில் விளக்கம் சகல சௌபாகியம் பெறுகிறது